ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3யோட பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ஃபார் சென்னை ஜோன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 2வோட லாஸ்ட்டில் நமக்கு நிறையா என்னென்ன லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறோம். அதேமாதிரி ரவுண்ட் 3 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், விரும்பலாம், சரியா? அதனால் இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? இதையும் நீங்கள் என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நீங்கள் கொடுக்கணும். முக்கியமாக ரவுண்ட் 3யில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா காலேஜஸ் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜஸ் வந்து அதாவது நல்ல கோர்சஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும், சரியா? அப்போ நீங்கள் என்னென்ன காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரா, சரியா? கவுன்சிலிங் கோடு வந்து 12-19, பனிமலர் 12-10, செயின்ட் ஜோசப், சரியா? சென்னையில் இது எல்லாமே சென்னை ரீஜியனில் இருக்கிற காலேஜ் தான். 13-17, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி காலேஜ், அதாவது 13-04, சிஐடி. சிஐடியில் சில கோர்சஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக இருக்கும், சரியா? அதேமாதிரி சாய்ராம்லேயும் கோர்சஸ் வந்து நிறையா இருக்கும். 13-99, அதுக்கப்புறம் 13-24, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகா, இது வந்து 14-09, லோயலா ஐகேம் 14-50, எஸ்சிஏ இன்ஜினியரிங் காலேஜ் 11-14 கவுன்சிலிங் கோடு, சாய்ராமில் செகண்ட் கேம்பஸ்ஸு 11-15, அதுக்கப்புறம் வேல்டெக்கு 11-16, லோயலா இன்ஸ்டியூட்டு 12-25, அதுக்கப்புறம் வள்ளியம்மை காலேஜ் 14-22, தாகூர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14-20, டிஎம்ஐ 12-02, ஸ்ரீ சாஸ்தா 12-17, செயின்ட் ஜோசப், சரியா? இந்த செயின்ட் ஜோசப் வேறு கேம்பஸ்ஸு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 13-25, ராஜீவ்காந்தி காலேஜ் 12-12, தங்கவேலு 13-19, அக்னி காலேஜ் 13-16, பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸு 14-52, ஆனந்த் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா 13-03, ஜேஎன்என் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11-26, கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்ஸு 11-23, பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 12-22, கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் 12-07, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14-37, அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் 14-26, தேனி சாவமடு 14-24, எஸ்கேஆர் 12-13, முகமது சதக்கு 13-01, ஸ்ரீ கிருஷ்ணா சென்னை 14-27, அதுக்கப்புறம் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் 14-11, மாதா இன்ஸ்டியூட்டு 12-43, அப்புறம் செயின்ட் பீட்டர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 11-27, அப்புறம் டிஎஸ்சிஇடி இது வந்து 13-22. இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.